ஹலோ கைஸ் நான் உங்கள் கால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லீக் அவுட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ராப்ளம் நேம் வந்து சம் ரூட் டு லீஃப் நம்பர்ஸ் ஸோ இது வந்து ஒரு ட்ரீ பேஸ்ட் ப்ராப்ளம் ஸோ ட்ரீ பேஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பிகினர்ஸுக்கு பட் ட்ரீ லெவல் ப்ராப்ளம்ஸில் இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான் ஸோ இந்த ப்ராப்ளம் தான் இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு மீடியம் ப்ராப்ளம் நீங்கள் பார்க்குற மாதிரி ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கிவன் த ரூட் ஆஃப் அ பைனரி ட்ரீ ஸோ நம்மள்ட்ட பைனரி ட்ரீயோட ரூட் கொடுத்துருவாங்க அதில் வந்து ஒவ்வொரு நோடையும் வந்து டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாச்சு இந்த பைனரிட்ரியோட ரூட்டில் ஒவ்வொரு நோட்லேயும் எய்தர் ஜீரோ ஒன் டூ அந்த மாதிரி ஜீரோ டு நைன் அது வரைக்கும் தான் இருக்க முடியும் வேறு எந்த வேல்யூவும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ரூட் டு லீஃப் பார்த்துருக்கு இல்லையா அதாச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரூட் இது வந்து ரூட்டு ரூட்லேருந்து லீஃப் ஒரு பார்த்துருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒவ்வொரு ரூட் டு லீஃப் பார்த்து வந்து ஒரு நம்பரை குறிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கேஸ் இதுதான் நம்மளோட ரூட்லேருந்து லீஃப் பார்த்துன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒன்லேருந்து டூ டூலேருந்து த்ரீ இந்த பாத்து வந்து என்ன குறிக்குதுன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கீ உள்ள இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்மளோட எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ அப்படின்னு ஒரு பாத்து இருக்கு இல்லையா அதாச்சும் ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லீஃப் வரைக்கும் ஸோ ஒன் டூ அப்படின்னா நம்பர் டுவலில் ரெப்ரசென்ட் பண்ணோம் ஸோ ஒன் த்ரீ அப்படின்னு இருக்கிறது வந்து தேர்ட்டின் ரெப்ரஸன்ட் பண்ணோம் ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் சம் ஆஃப் ஆல் தி ரூட் டு லீஃப் நம்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீல வந்து நிறையா ரூட் டு லீஃப் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா ரூட் டு லீஃப் பாத்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒவ்வொரு பாத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பரோட சம்மு தான் கேட்குறாங்க ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ அப்படின்றது ஒரு ரூட் டு லீஃப் அதே மாதிரி ஒன் த்ரீ அப்படின்றது ஒரு ரூட் டூ லீஃபு ஸோ ஆன்சர் வந்து நமக்கு இங்கே டுவெல் கிடைக்குது தேர்ட்டின் கிடைக்குது ஸோ டுவெல் ப்ளஸ் தேர்ட்டின் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர் லீஃப் நோடுனா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சில்ட்ரன் இல்லாத நோடுக்கு பேர் வந்து லீஃப் நோடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நோடுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைல்டும் இல்லை ரைட் சைல்டும் இல்லை ஸோ அதே மாதிரி தான் இது ஸோ ஒரு ரூட் டூ லீஃப் பாத் அப்படின்றது ரூட்ல ரூட்லேயே ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சில்ட்ரன் ரைட் சில்ட்ரன் ஸோ ரெண்டுமே இல்லாத மாதிரி ஒரு நோட்டில் போய் முடியணும் அதுதான் ரூட் டூ லீஃப் பாத்து சில நோட்டுக்கு வந்து லெஃப்ட் சைல் மட்டும் இருக்கலாம் சில நோடுக்கு வந்து ரைட் சைல் மட்டும் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து லீஃப் நோட் ஆகாது ஸோ ரெண்டு சைல்டுமே இல்லைன்னா தான் அது வந்து லீஃப் நோட் ஓகே டே ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மலான ட்ரீ ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து ட்ரீ ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் அவ்வளோவா தெரியாது ட்ரீ அவ்வளோவா நீங்கள் ஃபேஸ் பண்ணது இல்லைனா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆர்டர் ட்ராவர்சல் தான் போட போகிறோம் கேஷ் ஸோ ட்ரீ ட்ராவர்சல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ரொம்பவே சிம்பிள் தெரியலன்னாலும் பிரச்சனை இல்லை நம்ம சேனலில் வந்து ட்ரீ ட்ராவர்சல்ஸ் பற்றி கான்செப்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற ட்ரீ ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் பண்ணி இது கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ப்ரியா ஸோ ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் அப்படின்னா என்னென்னா ரூட் முதல்ல போனோம் ரூட்டில் நம்மளோட ஈக்குவேஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டுக்கு போனோம் லெஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி ரைட்டுக்கு வரணும் ஸோ அதுதான் வந்து இதுதான் வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் ஸோ ஃபஸ்ட்டு ரூட்டு அப்புறம் லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு கேஸ் உங்களுக்கு ட்ராவர் பற்றி தெரியலன்னா என்னோட சேனலில் உள்ள அந்த கான்செப்ட் வீடியோஸ் அண்ட் மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இன்னமே ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு தெரியலன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக புரியும் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் பட் நம்மளோட அப்ரோச் என்னவாக இருக்க போகுது ஏன்னா நம்ம வந்து வெறுமை ஆர்டர் ட்ராவல்சல் பண்ண முடியாது ஏன்னா அவங்க சம் மாதிரி கேட்குறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்லேருந்து டூ போகும்போது அது டுவெல் அப்படின்னு நம்ம சம்மாவை கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி ஒன் டூ த்ரீனா தேர்ட்டீன் அப்படின்றத நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம்னா தான் பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்வலாக வந்து கைஸ் இது வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிற நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் தான் இப்போ வந்து நம்மள்ட்ட ரெண்டு டிஜிட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ஃபோர் அப்படின்னு ரெண்டு டிஜிட் இருக்குது தனித்தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம தேர்ட்டி ஃபோராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒன்ஸ் டிஜிட் டென்ஸ் டிஜிட்னு கேள்விப்பட்டிருப்போம்ல ஸோ இது வந்து ஒன்ஸ் டிஜிட் இது வந்து டென்ஸ் டிஜிட் அப்படின்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருந்துச்சுன்னா கரெக்ட் ஸோ இது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி போகும் இல்லையா ஸோ என்ன பண்ணுவோம் டென்ஸ் டிஜிட்டில் உள்ளதை டென்னால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒன்ஸ் டிஜிட்டில் உள்ளதை ஆட் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தேர்ட்டி ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்துடும் மாதிரி இப்போ ஆல்ரெடி நம்மள்ட்ட தேர்ட்டி ஃபோர் இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஜிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இப்போ ஃபைவ்னு தனியாக இருக்குது இதை நம்ம த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவாக மாற்றணும் அப்படின்னா இந்த தேர்ட்டி ஃபோரை அப்படியே டென்னால் மல்டிப்ளை பண்ணி கடைசியாக ஃபையாக ஆட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதானே ஸோ அது மாதிரி பண்ணும்போது தனித்தனி நம்பர்ஸை வந்து நம்ம மொத்தமாக ஒரு நம்பராக மாற்றுறதுக்கான கான்செப்ட் வந்து இதுதான் தாங்க் ஸோ என்ன கான்செப்ட்னா நமக்கு புதுசாக வர நம்பரை வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இருந்த நம்பரை வந்து டென்னால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சுன்னா தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு டென் ப்ளஸ் புதுசாக வர நம்பர் அப்படியே ஆட் பண்ணோம்னா நம்மளோட அந்த த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்துட போகுது ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த ஆர்டர் ட்ராவல்ஸில் பண்ணும்போது இந்த ட்ரீயில் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ ஆல்ரெடி நம்ம கையில் வந்து ஒன் அப்படின்னு இப்போது நம்ம ரூட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோன்னா அந்த சம் என்ன ஆகும் ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒன் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது ஸோ இந்த முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்து ஒன் கரெக்டாக ஸோ ஒன் இன்டூ டென் கரெக்டாக நம்ம பண்ண லாஜிக் படி ஸோ புதுசாக வரது என்ன டூ ஸோ லெஃப்ட்டுக்கு போகும்போது இங்கே டூ இருக்குது ஸோ ஒன் இன்டூ டென் ப்ளஸ் டூன்னு நம்ம போடும்போது நமக்கு வந்து டுவெல் அப்படின்னு வந்துடுது ஓகே ஓகே அப்புறம் இங்கே வரும்போது நமக்கு டுவெல் அப்படின்னு இப்போதைக்கு வந்துருக்கு பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடுமும் இல்லை ஸோ இது வந்து நமக்கு ஒரு லீஃப் நோடு அப்படின்னு தெரியுது ஸோ ஒரு ரூட் டூ லீஃப் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதை வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சரில் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டுவெல் அதே மாதிரி ரைட் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன் இன்டூ டென் அதாச்சும் ஆல்ரெடி இருக்கிற நம்பரை டென்னால் மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் புதுசாக வரது வந்து த்ரீ கரெக்டாக ஸோ இங்கே வந்து தேர்ட்டீன் அப்படின்னு வரபோது பட் அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீஃப் நோடு அப்படின்றதுனால ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம் ஸோ இந்த தேர்ட்டீனையும் வந்து ஃபைனல் ஆன்சரில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ ஃபைனல் ஆன்சரில் இப்போ வரைக்கும் டுவெல் ப்ளஸ் தேர்ட்டின் இருக்குது பட் இந்த த்ரீ ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம் ஸோ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வந்து போது அதாவது டுவெல் ப்ளஸ் தேர்ட்டின் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை இதுவே வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே த்ரீக்கு அப்புறம் லெஃப்டில் இன்னொரு நோட் ஃபோர் அப்படின்னு இருக்குன்னா இப்போ வந்து நம்ம இங்கேயே முடிச்சிட முடியாது கரெக்டாக ஏன்னா இங்கே வரைக்கும் நமக்கு தேர்ட்டீன் இருக்குது ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது என்ன ஆகும் ஸோ தேர்ட்டின் ஆல்ரெடி இருக்கிற நம்பர் ஸோ தேர்ட்டீன் இன்ட்டு டென் ப்ளஸ் புதுசாக வரது வந்து ஃபோர் கரெக்டாக ஸோ தேர்ட்டீன் இன்ட்டு டென் ப்ளஸ் ஃபோர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் கரெக்டா பட் இப்போ வந்து ஃபோர் நமக்கு லீஃப் நோட் ஸோ ஒன் த்ரீ ஃபோர் அப்படின்றது ஒரு ரூட் டு லீவ் பாத் ஸோ அது முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம ஆன்சர் என்னவாக இருக்கும்னு பாருங்கள் இங்கே வரைக்கும் நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் வந்திருக்கு இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் டுவெல் இருக்குது இந்த தேர்ட்டின் கணக்கில் வராது ஏன்னா முன்னாடி த்ரீ லீஃப் நோடாக இருந்துச்சு பட் இப்போ ஒன் த்ரீ ஃபோர்ன்றது தான் இல்லை ரூட் டு லீஃப் பாத் ஸோ இந்த த்ரீன்றது வந்து ஒரு நடுவில் உள்ள ஒரு நோடாக மாறிடும் ஸோ இந்த தேர்ட்டீன் வந்து நம்ம ஆன்சரில் ஆட் ஆகாது ஸோ நம்ம ஆன்சரில் என்ன ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெல்லும் இந்த ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோரும் ஆட் ஆகும் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்றது நம்மளோட ஆன்சராக இருக்கும் அதாவது இந்த ட்ரீக்கு அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு உள்ள ட்ரீக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆன்சராக வரப்போகுது ஓகே கை ஓகே கை ஸோ கோட் வந்து இப்போ நான் தான் அப்படியே கோடிங்கில் பண்ணியிருக்கோம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபைனல் ஆன்சர் அப்படின்றதுக்கு வந்து நம்ம சம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து குளோபலாக இருக்க போகுது ஸோ இது ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸில் வந்து நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் அகைன் உங்களுக்கு ரிகர்ஷன் அப்படின்றது தெரியல இல்லை அவ்வளோவா ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிகர்ஷனுக்கு கான்செப்ட் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் சேனலில் ஸோ அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு ஐடியா வரும் ஸோ நம்ம வந்து ஹெல்ப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை தான் நம்ம ரிக்கர்சிவாக கால் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த ஹெல்பரில் நம்மளோட ஒரு ட்ரீயோட நோடையும் இப்போதைக்கு இருக்கிற சம்மையும் நம்ம வாங்க போகிறோம் கரெக்டாக ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஹெல்பருக்கு நம்மளோட ரூட்டையும் ஜீரோன்றதையும் அனுப்ப போகிறோம் ஏன்னா இப்போதிக்கி நம்ம சம் எதுவுமே பார்க்கல ஸோ ஜீரோவாக இருக்க போகுது ஓகே கைஸ் ஸோ ஃபஸ்ட்டு ரிக்கர்ஷன் அப்படின்றதுனால நம்மளோட பேஸ் கண்டிஷனை ரெடியாக வச்சுக்கணும் ஸோ நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் டாட் லெஃப்ட்டும் நல்ல ரூட் டாட் ரைட்டும் நல்லு அதாச்சும் வந்து ஒரு நோடுக்கு வந்து லெஃப்ட் சைல்டும் இல்லை ரைட் சைல்டும் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு லீஃப் நோடுன்னு அர்த்தம் கரெக்டாக ஸோ லீஃப் நோட நம்ம பார்த்துருக்கோன்னா ஒரு ரூட் டு லீஃப் பார்த்து வந்து முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறோம் கரண்ட் சம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இருந்த இப்போ வரைக்கும் இருக்கிற சம் ஸோ அதை வந்து டென் கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம புதுசாக பார்க்குற ரூட்டில் உள்ள வேல்யூ அதாவது அந்த நோட்டில் உள்ள வேல்யூ ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நம்ம பார்த்த அந்த சின்ன ஒரு கேல்குலேஷன் ஸோ இதை வந்து ஃபைனல் ஆன்சர் சம் கூட ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இது முடிச்சுட்டு ரிட்டன் பண்ணிட போகிறோம் இல்லை நமக்கு வந்து லெஃப்ட் சைல்ட் ஆர் ரைட் சைல்டு ஏதோ ஒன் அட்லீஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹெல்பர் ஃபங்க்ஷனை அகைன் கால் பண்ண போகிறோம் இன்கேஸ் லெஃப்ட் சைல்டு வந்து நல்லா இல்லை அப்படின்னா helper ஃபங்க்ஷனில் ரூட் டாட் லெஃப்டியும் சம் எப்படி மாறுதுன்னு பாருங்க AGAIN அதே ஃபார்முலா தான் இப்போ வரைக்கும் இருக்கிற சம் 10 டென் ப்ளஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரூட் டாட் டுவெல் ஸோ அதை நம்ம சம் அப்படியின் மாற்றி லெஃப்ட்டுக்கு அனுப்ப போகிறோம் அதே மாதிரி ரைட் சைடில் வந்து சைல்டு இருந்துச்சு அதாச்சு node இருந்துச்சு அப்படின்னா அந்த helper ஃபங்க்ஷனுக்கு ரூட் டாட் அனுப்புகிறோம் பட் வந்து அதே தான் போகுது ஸோ கர் சம் இன் டு டென் ஓகே கே ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சு இந்த ஹெல்ப்பர் கடைசியாக இருக்க முடிஞ்சு வெளியில் வரும்போது அந்த சம்மை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ஸோ இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு ட்ரீ கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கொஷின் தான் கேஷ் பட் இது வந்து நீங்கள் ட்ரீஸ் தெரியாது அப்படின்னா இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளமாக இருக்கும் இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து டக்குன்னு பார்த்துடலாங்கேஷ் ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என்னாக தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நோடையும் ஒரு தடவை தான் விசிட் பண்ணுறோம் கரெக்டாக ஸோ எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இதை கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இதுக்கு வந்து இதுவும் ஆஃப் என் தான் ஏன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் வெளிப்படையாக யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் ரிகர்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளோட இன்டர்னல் ஸ்டாக் மெமரியில் வந்து இந்த ட்ரீ நோட்ஸ்லாம் ஒவ்வொன்றா சேவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இன்டர்னல் மெமரியில் ஸ்டாக் யூஸ் ஆகிறதுனால அது வந்து நம்ம லீனியர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி மற்ற ட்ரீ ப்ராப்ளம்ஸும் சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மற்ற லீட் கோட் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் இன்டர்வியூஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒர்ட்டா நண்பா